ஹாலுக்கு ஒரு பெயிண்ட், பெட்ரூம்க்கு ஒரு பெயிண்ட், கிச்சனுக்கு ஒரு பெயிண்ட், வீட்டு மொட்டை மாடிக்கு ஒரு பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக அடித்து வைக்கிறாங்க. ஒரு வாலில் டபுள் கலர் அடிக்கிறாங்க, இல்லை வந்து மூணு வாலுக்கு டிஃப்ரெண்ட் கலர் அடிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த தான் நம்ம உற்று நோக்கணும். இல்லை சார், இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சார், ஆனால் டிஃப்ரெண்ட் கலர் அடிக்கணும்னு ஆசை சார் அப்படின்னா வாஸ்துப்படி ஏதாவது கலர் உண்டா சார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. லைட் ப்ளூ கலருக்கும் நம்மளுடைய கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கை ப்ளூ கலர் சொல்கிறேன், அது வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒரு ஒரு ஆற்றலோடு தான் வச்சுருக்கோம். வாஸ்துப்படி கலர் அமைஞ்சிருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான நிற உடைகளை போடலாம்? வாஸ்துங்கிறத வந்து நம்ம ஆஸ்பெக்டாக பார்க்கணும். நம்மளுடைய லைஃப்பை வந்து எப்படி அடுத்த கட்டம் நகர்த்தணும், நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து முடிவெடுக்கும் பொழுது எப்படி ஹெல்ப் பண்ணணும் அந்த வீடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த லைட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போடுறவங்களுக்கும் வாஸ்துவிற்கும் மிகப்பெரிய கனெக்டிவிட்டி உண்டு. இது வந்து நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், வாஸ்துப்படி வடகிழக்கு மனை தான் கோடீஸ்வரம் மனைன்னு சொல்லுவோம். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருக்குமே அப்படியே பளிச்சுன்னு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு வாலுக்கும் ஒரு ஒரு கலர் அடிச்சு வச்சுருக்காங்கங்க, புரியவே மாட்டேங்குது. ஒரு இடத்துல ஆரஞ்சு, ஒரு இடத்துல ப்ளூ, ஒரு இடத்துல க்ரீன், இன்னும் சொல்லப்போனால் ஒரே வாலில் ரெண்டு பெயிண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ கான்செப்ட் கலரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு ஒரு பெயிண்ட், பெட்ரூம்க்கு ஒரு பெயிண்ட், கிச்சனுக்கு ஒரு பெயிண்ட், வீட்டு மொட்டை மாடிக்கு ஒரு பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக அடித்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கேட்டால் வாஸ்து அப்படின்னுறாங்க. நிஜமாலுமே இதில் வாஸ்து இருக்கா தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாஸ்து குறித்த அழகான விளக்கங்கள், அதுவும் உண்மையான தெளிவான விளக்கங்கள் வேணும்னா வாங்க நம்மளுடைய ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் மனோகர் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது. இந்த பக்கத்துலேருந்து பில்டிங்கை பார்த்தா ஒரு கலர், அந்த பக்கத்துலேருந்து பில்டிங்கை பார்த்தா ஒரு கலர்ன்ற மாதிரிலாம் அடித்து வச்சுருக்காங்க. இப்போ வீட்லேயே வந்து கான்செப்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட்ரூமுக்கு வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் அடித்து வச்சுருக்காங்க. உள்ளே நுழையும் போதே நம்மளுடைய அந்த போர்ட்டிக்கோ அந்த ஏரியாஸ்லாம் ஒரு கலரு, ஹாலுக்கு ஒரு கலரு, இன்னும் சொல்லப்போனால் ஹாலில் மூணு சுவருக்கு ஒரு கலரு, ஒரே ஒரு சுவர் அதாவது அந்த டிவி மாட்டி வச்சுருக்கிற சுவருக்கு ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலருக்குள்ளே ஒரு கலர் அடித்து அந்த டிவியை மாட்டி வச்சிடுறாங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா? உண்மையாக என்னென்ன நிறங்கள் வாஸ்துவோட பொருந்துருது? ஓகே, வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு வந்து நிறங்கள் வந்து சம்மந்தப்படுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நிறங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறத எதற்காக அப்படின்னா வீட்டை வந்து ஒருங்கிணைத்திருக்கணும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரே கான்செப்டோடு இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்க அஞ்சு பேரும் அந்த விஷயத்த டாக்டர் ஆவீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் கலர் டிஃப்ரெண்ட்ஸ் கலர் கொடுக்குறாங்க, இப்போ நம்ம வாஸ்துவில் இருக்கக்கூடிய கலரை பற்றி நம்ம தனியாக பேசலாம். டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறாங்க, ஒரு வாலில் டபுள் கலர் அடிக்கிறாங்க, இல்லை வந்து மூணு வாலுக்கு டிஃப்ரெண்ட் கலர் அடிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த தான் நம்ம உற்று நோக்கணும். அப்போ எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்திற்கு மூன்று விஷயம் நான்கு விஷயமாக பார்க்கக்கூடியவர்கள் தான். ஒரு டார்க்காக இருக்காங்க, டார்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் வந்து அவர்களோட இன்புட்டை வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்புட் எடுக்க முடியாதுன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன விஷயத்தை நோக்கி அடுத்து ட்ராவல் போறாங்கிறத நம்ம கான்செப்ட் எடுக்கவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை சார், இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சார், ஆனால் டிஃப்ரெண்ட் கலர் அடிக்கணும்னு ஆசை சார் அப்படின்னா வாஸ்துப்படி ஏதாவது கலர் உண்டா சார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. இப்போ நம்ம வந்து கிச்சன் வந்து எல்லாருக்குமே வந்து இருட்டாக இருக்குன்னு நினைப்போமா, பிரைட்டாக இருக்குன்னு நினைப்போமா? நல்ல பிரைட்டாக தான் இருக்கணும். அப்போ வந்து நம்ம வெளிர் மஞ்சள் அதாவது ஆரஞ்சுக்கும் அந்த மஞ்சளுக்கும் இடையில இருக்கக்கூடிய வெளிர் மஞ்சள் தான் அடிக்கணும். இது சன்லைட் பட்ட உடனே பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உண்டு. நம்ம ஆண்டாள் வாஸ்துப்படி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் கலர் தான். இப்போ ஹாலை பொறுத்தளவுக்கு அதிக திறப்புகளுடன் இருக்கணுங்கிறதா ரூல். வடகிழக்கு ஈசானியத்தில் தான் ஹால் இருக்கணும். மேபி ஈசானியம் இல்லாத பகுதிகளுக்கு வேற கலர் நான் சூஸ் பண்ண சொல்கிறேன். நான் வடகிழக்கில் இருக்குது ஈசானியத்தில் இருக்குது அப்படின்னாவே வார்ம் ஒயிட்டு இல்லைனா வந்து ஒயிட் கலர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது. இதற்கு என்ன சார் டிஃபிகல்ட்டி, இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒற்றை கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் வந்து ஒரு பிரைட்னஸை கொடுக்குங்கிறது தான். இப்போ நீங்கள் டபுள் கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷனுக்கும் வாஸ்துவிற்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் கலர் காம்பினேஷன் வந்துச்சுனாவே ரெண்டு விஷயங்கள் ஆட் ஆகும். ரெண்டு விஷயங்கள் ஆட் ஆகும் பொழுது கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான்.
இப்போ வந்து பெட்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கலருமே கொடுக்கலாம் சார். ஆனால் இந்த கலர் கொடுத்தா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் இல்லாமலும் மனைவி கணவனுக்கு துரோகம் இல்லாமலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம், முன்னோர்கள் முடிவு பண்ணுறாங்க, இல்லை நம்ம வாஸ்து கன்சல்டன்ட் முடிவு பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய நடைமுறைக்கு வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யோசிக்கிறோம் அப்படின்னா லைட் ப்ளூ கலர் தான் கொடுக்கணும். லைட் ப்ளூ கலருக்கும் நம்மளுடைய கிரகங்களுக்கும் சம்மந்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கை ப்ளூ கலர் சொல்கிறேன். அது வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒரு ஒரு ஆற்றலோடு தான் வச்சுருக்கோம், அதாவது ஒரு ஒரு விழிப்புடன் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த லைட் ப்ளூ கலருக்கு. ஸோ இந்த கலர் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இந்த கலரில் போகக்கூடிய வீடுகள், இந்த கலர் யூஸ் பண்ணக்கூடிய வீடுகளில் நம்ம சொல்லக்கூடிய ஒற்றுமை, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஸ்கூல் ஆஃப் தாட், அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது இந்த கலருக்கு வந்து பொருந்தும். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஒரே தாட்டில் இருக்கணுமா, டிஃப்ரெண்ட் தாட்டில் இருக்கணுமா? ஒரே மாதிரி தாட்டில் இருந்தால் தான் ஒழுங்காக போகும். இந்த சைடு ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போக, அந்த சைடு ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போகனா குடும்பம் எங்கே போய் நிற்கும்? ஓகே, இப்போ வந்து அந்த லைட் ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து சனி பகவானுக்கு கொடுப்பாங்க. அப்போ சனி பகவான் டவுட் இருந்தது, என்ன சனி பகவானுடைய நிறத்தை சொல்றீங்க? இல்லை இப்போ இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ஒரு ஜோதிட ஆர்வலராக என்னோட ஸ்கூல் ஆஃப் தாட்டில் தான் சொல்கிறேன், இது வந்து ரியாலிஸ்டிக்காக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறதுக்காக எவ்வளோ ஆளை வேணால் நம்மளை இறக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு பண்ணுற அப்படின்னா அதை நீயா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த விஷயத்த உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்து நீ தெரிஞ்சிட்டேன் எனக்கு ஓகே சார் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உங்களை வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படின்ட்டு, அவர் தான் கோடி கோடியாக பணத்தையும் கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் தென்மேற்கு பெட்ரூம் அவங்கிறது வந்து பணத்தை செய்யக்கூடிய விஷயம், கணவன் மனைவி உறவு, அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸு, அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் அந்த லைட் ப்ளூ கலர் அடிக்கக்கூடாது? எல்லா ரெண்டு பேருமே ஒருமித்த கருத்துடனும் ஒரே ட்ராவல் பண்ணணுங்கிறது தான் வந்து நம்ம ஃபேமிலி லைஃபு. அப்போ அந்த லைட் ப்ளூ கலர் இருக்கக்கூடிய வீடுகளில் நேர்மையான எண்ணத்துடன் இருப்பாங்க. ரெண்டாவது பண வரவு அப்படிங்கிறது அபரிதமாக கொட்டக்கூடிய விஷயமா இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய லைட் ப்ளூ வந்து நம்ம கிரகங்கள் ஒப்பிடாமல் ஜென்ரலாக பார்க்குறோம் அப்படின்னாவே ஸ்கை ப்ளூ கலர் வந்து நம்மளுடைய தாட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது போல் எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த பெட்ரூமுக்கு லைட் ப்ளூ கொடுக்கக்கூடிய வீடுகளில் பணவரவும் சரி, அந்த தென்மேற்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஒற்றுமையுடன் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங். சூப்பராக சொன்னீங்க. நான் ஃபஸ்ட்டே யோசித்தேன், துரோகம் பண்ணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அதுக்கும் இந்த லைட் ப்ளூக்கும் என்ன சம்மந்தம்ட்டு அழகாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து முடிச்சிட்டிங்க. இன்னொரு சந்தேகம் இருக்குது இந்த கலரில். நம்ம மல்டி கலர்ஸ் பற்றி பேசணும் இல்லையா, அப்போயே நீங்கள் சொல்லிட்டீங்க இருவேறு விதமான கருத்துக்கள் இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலில் பொதுவாகவே ஒரே ஒரு சிங்கிள் கலர் அடித்தாலுமே பீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அந்த வாலில் வந்து என்ன கலர் அடிக்கிறோமோ அதோட டார்க் கொடுக்கறது, இல்லைனா அதோட கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கறது. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பச்சை நிறம் அந்த டார்க் கலர் அந்த பீடிங்கில் கொடுக்கறத வந்து நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா நல்ல ஒரு வயலட், டார்க் கலர் வயலட், ஏன்னா லைட் கலர் தான் வாலில் கொடுத்துருக்காங்க, டார்க் வயலட் கொடுக்கறதையும் பார்க்குறோம். இதற்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக வந்து வாஸ்துங்கிறத வந்து நம்ம ஆஸ்பெக்டாக பார்க்கணும். நம்மளுடைய லைஃப்பை வந்து எப்படி அடுத்த கட்டம் நகர்த்தணும், நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து முடிவெடுக்கும் பொழுது எப்படி ஹெல்ப் பண்ணும் அந்த வீடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கலர்ஸ் வந்து காம்பினேஷன் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கொடுக்கலாம். இது போல் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா மனிதர்கள் மாதிரி இல்லாமல் காமன் மேனாக இல்லாமல் நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் டபுள் கலர் போகலாம், தாராளமாக போகலாம். டிவிக்கு எனக்கு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் சார், டார்க்காக இருந்தால் தான் டிவி வெளிச்சமாக இருக்குன்னா கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். பட் அதோடைய கான்செப்ட்ஸு, அதனுடைய அந்த அந்த கலருக்கு ஏற்ற விஷயங்கள் வந்து நிச்சயமாக இம்பாக்ட் பண்ணுங்கிறது என்னுடைய பதில். ஒரு வாஸ்துப்படி கலர் அமைஞ்ச வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ நல்லா இருக்கலாங்கிறதெல்லாம் சொன்னீங்க. வாஸ்துப்படி கலர் அமைஞ்சிருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான நிற உடைகளை போடலாம்? ஏன்னா இப்போலாம் நம்ம நிறைய பார்க்குறோம், இந்த நாளைக்கு இந்த கலர் போடணும், திங்கள்னா ஒரு கலர், செவ்வாய்னா ஒரு கலர், புதன்னா ஒரு கலர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழமைகளுக்கும் அந்த கலருக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை வாஸ்துப்படி இதெல்லாம் வந்து வேற விஷயம்ப்பா, வேற லெவல்ப்பா அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஓகே, இப்போ ஆடைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே வந்து சில ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன இன்புட்டு. இப்போ நான் வந்து இந்த ட்ராவல் பண்ணுறதுனால அந்த கலர் நான் பயன்படுத்த முடியாது, ஏழு நாளும் நான் அந்த கலரை யூஸ் பண்ண முடியாது. அந்த கலர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எங்கள் வீட்டில் தென்மேற்கு ப்ராப்ளம் வந்ததுக்கான பிரச்சனை வந்துடும், ஏன்னா அவ்வளோ துணி வந்து அந்த கலரில் துவைக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பெரிய மனிதர்கள் யாரை வேணால் எடுத்துக்கங்க, எந்த எவ்வளோ பெரிய, அதாவது பெரிய மனிதர்கள் அப்படின்னா
ஜஸ்ட் லைக் தட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு பேங்க்கு தெரிஞ்சு 1 கோடி ரூபாய் கிடக்கு அக்கௌண்ட்டில், 50 லட்சம் ரூபாய் கிடக்கு அப்படின்னா பெரிய மனிதர்கள்னு எடுத்துக்கங்க. வயதை சொல்லலை, நான் பணமாக சொல்கிறேன். அவங்க என்ன ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைட் கலர் ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் லைட் ப்ளூ, லைட் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட், ஒயிட் அண்ட் ஒயிட் தான், ஒயிட் தான் மேக்ஸிமம். கீழே இருக்க கலர் பேண்ட், அந்த கீழே பாட்டம் கலர் தனியாக பேசிக்கலாம். அந்த லைட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போடுறவங்களுக்கும் வாஸ்துவிற்கும் மிகப்பெரிய கனெக்டிவிட்டி உண்டு. இது வந்து நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். வாஸ்துப்படி வடகிழக்கு மனை தான் கோடீஸ்வரர் மனைன்னு சொல்லுவோம். அந்த வடகிழக்கு மனை கிடைக்கணும், வடகிழக்கு மனையில் தான் நான் இருக்கேன், எனக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்னா லைட் கலர் ஷர்ட் தான் போடணும். இதில் வந்து ஒரு சின்ன இன்புட் என்ன அப்படின்னா, ஷர்ட்லாம் போட்டிருக்கேன் சார், நான் போட்டிருக்கேன், எனக்கெல்லாம் பணம் வரவே இல்லை சார் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பனியன் வந்து போடவே கூடாது அப்படிங்கிறது தான். உள்ளே இருக்க பனியன் போடக்கூடாதுக்கு ஒரு இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனியன் வந்து செய்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன பனியன் ஒரு ஆட்களுக்கு போடுறாங்க இல்லையா, அது செய்கிறதுக்கு வந்து 400 லிட்டர் வந்து விர்ச்சுவல் வாட்டர் தேவைப்படுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் சொல்கிறாங்க. நம்ம திருப்பூரில் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த பனியன்லாம் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஏன் வந்து வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அங்கே பண்ணாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம ஊரில் தயாரித்து அங்கே வாங்குறாங்க. அதே போல் ஒரு முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டைக்கும் வந்து மேபி ஒரு 100 லிருந்து 150 லிட்டர் வந்து விர்ச்சுவல் வாட்டர் தேவைப்படுது அந்த முட்டை வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வாட்டர் தண்ணி எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது டைரெக்டாக மணியோட லிங்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் ஒயிட் ஷர்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோம், அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு உள்ளே அந்த பனியனே போடலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே பியூர் கலர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து சாயத்தை ஏற்படுத்தாமல், சாயம் வந்து நமக்கு எதுவுமே பண்ணாமல் பியூரஸ்ட் காட்டனில் தான் செய்ய போகிறாங்க. முதல் விஷயம், நம்ம வந்து வாட்டருக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காமல் ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். இயற்கை, அதாவது வாஸ்து அப்படின்னாவே பிரபஞ்சம்தான். 5 பஞ்சபூதங்களில் ஒரு அந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய வாட்டருக்கு வந்து நம்ம எந்த விதமான நெகட்டிவிட்டியும் கொடுக்காம நம்ம டெய்லி லைஃப்பை ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அதாவது வாட்டருக்கு வந்து ஒரு விஷயம் உண்டு, உற்பத்தி செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு. எல்லா விஷயத்தையும் உற்பத்தி பண்ணிடலாம், ஆனால் தண்ணீரை தவிர எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணலாம். அப்போ அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குறைச்சிக்கிறோமோ அது வந்து நம்மளுடைய லைஃப்பை அடுத்த கட்ட நகர்த்தும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு நாளுமே நாம் வந்து இந்த கலர் ட்ரெஸ் போடலாமா, அந்த கலர் ட்ரெஸ் போடலாமா, ஒருவேளை வீட்டை வந்து நம்ம ரெனோவேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கும் போது நிறைய தாட்ஸ் வந்து நிற்கும். இனிமேல்ட்டு ஒரே ஒரு எண்ணம் தான், இந்த எபிசோட் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் மட்டுமே வந்து மனதில் நிற்கும். கூடவே வந்து சேவ் வாட்டர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து வாஸ்துப்படியும் அது சரியான விஷயங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆன்மீக உலா நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் மேடம்.